நீங்க வந்து எப்பவுமே வந்து லைக் எனக்கா ஒரு ஃபைட்டுக்கோ எனக்கா ஒரு இதுக்கோ போக தேவையில்ல. பிகாஸ் எனக்கு இதுல வர ஃபுல் ரெவன்யூ நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, எல்லா ரெவன்யூமே நான் வந்து நான் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சண்டை நான் மட்டும் போட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஏன் நான் சண்டை போட வேணாம் அப்படின்னா, நீங்க அங்க போனா அவங்க உங்களை திட்டினா நீங்க பர்சனலா ஹர்ட் ஆவீங்க. சத்தியமா வேணாம். நீங்க என் சேனலுக்கு வந்தீங்களா, ஜாலியா இருந்தீங்களா, சிரிச்சிங்களா, நான் என்ன திட்டிட்டு கூட போனீங்களா, ஃபைன். பட் ஆனா அந்த அங்க இன்னொரு எனக்காக போராட போய் நீங்க சண்டை அந்த அந்த அங்க திட்டுவாங்க பாத்தீங்களா, அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹலோ கைஸ், நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மதாம் ராக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எல்லாரும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு பெட்டிஷன் மட்டும் போட்டு வந்துருங்கன்னு. அந்த வீடியோவுக்கு நீங்க வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக எல்லாருக்குமே. அப்படி நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போராட்டம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தேன். சாரி கைஸ், போராட்டமெல்லாம் வேணாம். நம்ம ஏற்கனவே இப்படி பண்ணதுனால தான் மதன் ப்ரோக்கு நாலு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெட்டிஷன், இவ்வளோ மதன் ஓபி ஸ்பேமு எல்லாமே பண்ணதுனால தான் மதன் ப்ரோவை ஒரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணிடுறோம் போகிறோன்னு ஒரே காரணத்துக்காக. இப்போ போய் நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ண போய் அது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சுன்னா மதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னால், ஒருத்தர் சொன்னால் மதன் ப்ரோ சொன்ன அளவுக்கு பவர், அவங்களே வந்து ப்ரோ வேணாம் ப்ரோ என்ன இதெல்லாம் பண்ணால் மதன் ப்ரோ